பொம்மி சிதாத் சீரலை இப்போ ஆட்டகாசமான எபிசோடு வந்துருக்கு ஸ்கிப் ஆனால் ஆஃப்லோடையும் கேளுங்க அதுக்கு நான் இந்த இப்படி என்ன லைக் மட்டும் பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸ் ஆதரவு தாங்க சித்தார்த்தால் குழந்தையை பெரிய போகணுங்கிற விஷயத்தை வந்து ஏற்றுக்க முடியல அவங்க ரொம்பவே வந்து சோகமாக இருக்காங்க ரூம்குள்ளே போயிட்டு கதை வந்து தாப்பா போட்டுக்கிட்டாங்க ஒத்துமொத்த குடும்பம் வெளியே வந்து நின்றுட்டு இருக்காங்க சித்தார்த்து கதவு துறையா கதவு தெரியா தாத்தா வந்திருக்கேன்ல எது வாழ்க்கையோட எதார்த்தமோ அதை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணுங்கிற மாதிரி எல்லோரும் இருக்காங்க சித்தார்த் தேம்பி தேம்பி வந்து அழுதுகிட்ருக்கான் என்னதான் இருந்தாலும் அவன் குழந்தையோட ஒரிஜினல் அப்பா இல்லை அப்படி இருக்க சூழ்நிலை எப்படி வந்து அழுவாமல் இருக்க முடியுங்கிற மாதிரி ராணிலேருந்து எல்லாரும் ஃபீல் குட்டிச்சா தான் ஏற்கனவே வீட்டை விட்டு போகாதாங்கிற மாதிரி நம்மளே எத்தனை வாட்டி பிளான் பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த வாட்டி பாரு நம்மளே வந்து எதாவது பிளான் பண்ணி குட்டிச்சாதான் சாத்தான் இங்கேயே இருந்தால் தான் பொம்மியால் இந்த உலகத்துக்குள்ளே வர முடியாது ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் கடைசி நேரத்தில் வந்து ராணி வந்து கெடுத்துட்டா நாளைக்கு தான் வந்து பரிகார பூச்சி பண்ணி இந்த குழந்தை வந்து தத்தெடுக்கணுங்கிற மாதிரி ஏகப்பட்ட விஷயம்லாம் சொல்லியிருக்கா இப்போ என்ன நடக்கு போதும் ஒன்றும் புரியலங்கிற மாதிரி இருக்காங்க கதவை எப்படி வந்து திறந்துட்டு வந்துட்டாங்க ஒத்துமொத்த ஃபேமிலியோ ராணி கருணாக்கு கரி சொன்னால் இன்னும் ரெண்டு நாள் கழித்து இந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கலான்னு சொல்லி வாயமூடில் குழந்தையோட பாட்டி வந்து வராங்கன்னு குழந்தையோட பாட்டி வந்து வரக்கூடாது வராமல் இருந்தால் குழந்தை என் கூடையே இருக்கும்ல ஃபீல் பண்ணி தேம்பி தேம்பி அழுவுறாங்க அப்பா நீங்கள் அழுவாதீங்கப்பா நீங்கள் அழுதிங்கன்னா என் மனசுக்கு கஷ்டமாக இருக்குப்பா தயவு செஞ்சு அழுவாதீங்க எதார்த்தத்தை தான் புரிஞ்சுக்கணும் பாப்பா வேணும்னா உங்கள் பாட்டியை ஒரு மாதம் தங்க சொல்கிறீங்களா ஒரு மாதம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கா ஒரு வாரம் தங்க சொல்கிறியா தாடிக்காரன் என்ன புரியாமல் பேசிகிட்டு இருக்கான் இது உன்னோட பெத்த பொண்ணு தான் அது எல்லாமே புரிஞ்சிக்க முடியுது ஆனால் இவன் இங்கேருந்து போனால் தான் அக்கா இங்கே வந்து பழி வாங்க முடியும் அவங்களுக்கான வேலை ஏக போக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இடத்துல நான் கேட்குறது தப்புன்னு தெரியுது பாப்பா இருந்தாலும் என்னால் முடியல உன்ன தாத்தா வந்து பேசுகிறாங்க தெய்வநாயகம் எதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு தான்ப்பா ஆகணும் தயவு செஞ்சு ஏற்றுக்க என்னால் முடியலையே தாத்தா எதார்த்தத்தை பாப்பா வந்து ஃபீல் பண்ணி அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் தேம்பி தேம்பி பாப்பா நீ அழுவாது பாப்பா நான் அழுவலை நீயும் தைரியமாக இரு நான் கேட்குறது தப்பாக ரைட்டான்னு தெரில ஆனால் உன் மனசுக்கும் எவ்வளோ வந்து ஃபீலிங்காக வந்து இருக்குன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுதுன்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்தும் பொம்மி குழந்தையும் பொம்மி குழந்தையால் வேதனையை தாங்க முடியல அப்பா எனக்கு இந்த மாதம்லாம் இருந்தப்பெல்லாம் எனக்கு எவ்வளோ தெரியுமா ஆனந்தமாக இருந்துச்சு இது மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்காதான் தான் இயங்கிக்கிட்டு இருந்தேன் எனக்கு பரிபூர்ணமாக கிடைச்சிருச்சு ஆனால் நீங்கள் நான் இல்லை வருத்தப்படுவாங்களே இதை பார்க்குறதுக்கு நம்மளால் முடியலையே அம்மா வந்து சமாதானம் எப்படி பண்ணுவாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி ரொம்பவே சோகமாக இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் சோகத்தை வந்து கனெக்ட் பண்ணி பார்க்குறாங்க நம்ம ராணி பெத்த பொண்ணு மேலே பாசம் வச்சிருக்கான் சிதார்த்து பெற்ற அப்பா மேலே பாசம் வச்சுருக்காங்க சித்திராங்கிற குழந்தை ஆனால் ரெண்டு பேருக்கும் யதார்த்தமான உண்மை இப்படி ஒரு சூழ்நிலை வந்து இருக்கே கடவுளே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கே உனக்கு கண்ணே கிடையாதாங்கிற மாதிரி சுகமாக இருக்காங்க சரிப்பா டைம் ஆயிடுச்சு பாப்பா வந்து தூங்கணும் தயவு செஞ்சு வந்து நீங்கள் எல்லாரும் போங்கணுன்னே எல்லாரும் வந்து களைஞ்சி போயிட்டாங்க ரகுரன் வந்து பேசுகிறாங்க பொம்மி வர விடக்கூடாதுன்னா கண்டிப்பாக எதாவது ஒன்று செய் அந்த பெய் குழந்தை நம்ம எது கேட்டாலும் வந்து தந்திரமான முறையில் தடுத்துருது பொம்மி வரக்கூடாதுன்னா சித்ரா குழந்தை இங்கேயே தங்கவிப்போ தமனா இந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கிங்க அப்புறம் அவ்வளோதான் இது சின்ன விஷயம்தான் இன்னும் இருபத்தி நாலு நேரம் பாப்பா இந்த உலகத்தில் இருந்துட்டால் போதும் பொம்மியால் நிரந்தரமாக இந்த வீட்டுக்குள்ளே வரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் கண்டிப்பாக நான் இதை செஞ்சே தீருவேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ரகுவரன் சித்தப்பா அப்படின்னு தமனாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நைட்டு வந்து சித்தார்த்து வந்து சோபாவில் உட்காந்து தேம்பி தேம்பி வந்து அழுவுறாங்க குழந்தைக்கு சத்தம் கேட்டுச்சுன்னா தூக்கம் டிஸ்டர்ப் ஆகிடுன்னு சொல்லிட்டு தேம்பி தேம்பி அழுதுகிட்ருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து சித்திராங்கிற குழந்தையும் இந்த பக்கம் திரும்பி அழுதுகிட்ருக்காங்க சத்தம் வரக்கூடாதுன்னு என்னையா சோபாவில் உட்காந்து அழுதுகிட்ருக்க ஏய் பாப்பாவுக்கு தூக்கம் வந்து கலஞ்சிற போகுது இங்கே இருக்கிற ஒரு ஒரு செகண்டு எனக்கு ரொம்பவே முக்கியம் பாப்பா அதனால தான் நான் பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கேன் மணி ஒன்றாவதியா கொஞ்சமாவது தூங்கியா அப்போ தான் அவங்க பாட்டி வரப்ப நீ வெல்கம் பண்ண முடியும் குழந்தை தூங்குதுன்னு பார்க்குறேன் இல்லைன்னு வச்சுக்கி அவ்வளோ தான் காலையில் எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு தூங்கிடுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது கோலம் வந்து போட்டிருக்காங்க நம்ம ராணி அதுக்கு முன்னாடியே வந்து சித்தார்த் வந்து குளிச்சு முடிச்சிட்டு அப்படியே கோயிலுக்கு வந்து போகிறாங்க அவங்க போகிறப்போ வந்து கோலம் இல்லை ராணி வந்து கோலம் இருக்காங்க நல் வரவுன்னு சித்தார்த்தை பார்த்தோன்னே கண்ணாப்பினான்னு உச்சக்கட்டம் கோவம் அடைய போகிறாங்க நல் வரவுன்னு பார்த்தோன்னே இதை வந்து பார்த்துட்றாங்க நம்ம தாமரை அக்கா அவங்க தனியாக வந்து கேட்குறாங்க ராணி உனக்கு கொழுப்பு தாண்டி ஏன்டி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அவளுக்கு சித்தார்த்து இதை பார்த்தா மனசு கஷ்டப்பட மாட்டாரா என்னடின்னு நினச்சிக்கிட்டு இருக்க நல் வரவுங்கிற மாதிரி எழுதி வச்சிருக்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை குழந்தையோட பாட்டி வந்து வரப்போகிறாங்கள அதனால தான் சித்தார்த்து பாரு கண்ணா அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சந்தேகம் அதுவே போயிடுச்சு அதுக்கு யார் பாட்டின்னு என்னை கிண்டல் பண்ணுறியா கிண்டல் பண்ணடி அதுவே வந்து மூணு நாள் கருவா அவங்க அம்மா வயிற்றுல இருந்தப்போ படுவாவி பயில்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து பொம்மையை வந்து அமுச்சு வச்சுட்டாங்க அது உருவாகி இப்போ சித்தார்த்தோட குழந்தையாக இங்கே இருக்கிறது நினச்சா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாகவும் ஆனந்தமாக இருக்குது ஆனால் அதே சந்தர்ப்பத்தில் நம்மளை புளியுதே அந்த குழந்தைக்கும் சித்தார்த்துக்கும் எப்படியெல்லாம் மனசு வந்து புளியுங்கிற மாதிரி பேசுகிறாங்க அக்கா நீ சொல்கிறதும் கரெக்டு நான் சித்ரா குழந்தைகிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது தமனாவும் ரகுவரனும் பேசுகிறாங்க அதுவே ஒரு பேய் ஒரு ஆவி அதுக்கு யார் பாட்டின்னு வர போகிறாங்க இதை வேற சொல்கிறாங்க தெரியலையே சித்தப்பா எனக்கும் புதிரான புதிராக தான் இருக்குது யார் வர போகிறாங்கன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கும் போது சித்ராட்டை வந்து தனியாக பேசுகிறாங்க நம்ம ராணி பாப்பா உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லுப்பா எல்லாமே செஞ்சு தரேன் ஏன் இனிமேட் நீ என்னை பார்க்கவே முடியாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இது மாதிரி பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை பாப்பா உன் ஆசை தீர எனக்கு சமைச்சு கொடுக்கணும்னு ஆசைப்பா அவ்வளோதான் என்னால் முடியல எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக சென்டிமெண்ட்டாக இருக்குன்னா எனக்கு என்ன செய்யணும் என்ன சொல்கிறது கரெக்டு என்ன செய்கிறது தப்பு ரைட்டுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கப்போ நீ இப்பயும் வந்து என் உயிரை வந்து விடணும்னு சொன்னால் கண்டிப்பாக நான் விட்டுருவேன் ஏன்னா அந்தளவு நான் ரொம்ப எமோஷ்னாக இருக்கேன்னு பால்கனியில் வந்து பேசுகிறாங்க எனக்காக ஒன்று மட்டும் செய்ய முடியுமா என்னை கட்டி இப்படி கண்டுபிடிச்சிக்கிறியா ராணி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு குழந்தைங்களும் அப்படியே கண்டுபிடிக்கிறாங்க நம்ம ராணியும் ஒரு பக்கம் சித்ராங்கிற குழந்தையும் ஹக் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க சித்தார்த் வந்து வந்துட்டாங்க காரை நிப்பாட்டினோன்னு கோலத்தை பார்க்குறாங்க என்னது நல்வரவா காலங்காத்தால் குளிச்சு முடிச்சிட்டு சாமி கும்பிட்டுட்டு தயவு செஞ்சு அவங்க பாட்டியை வந்து கண்ணில் வந்து கொண்டு வந்துடாத அப்படின்னு சொல்லி தான் சாமி கும்பிடலான்னு இருந்தால் யாரை கேட்டு வ நல்வரவுன்னு எழுதியிருக்கான்னு சொல்லி ஹாலுக்கு வந்தோன்னே வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சித்தார்த்து என்னப்பா ஆச்சு கோலம் போட்டிருக்கதே தப்புன்னு சொல்கிறேன் கோலத்தில் போய் நல்வரவுன்னு ராணி வந்து பண்ணியிருக்கா ராணி நீ தானே கோலம் போட்ட ஆமாம் நான் தான் கோலம் போட்டேன் தெரியும் எனக்கு சந்தோஷம் கொஞ்சம் கூட கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ தீவிரமாக வந்து இருக்கப்போல இருக்கு பொம்மியோட பாட்டி வரப்போகிறாங்க யார் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சா நீயே வந்து நல் நினைக்க தான் போகிற ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நம்மளை விட்டு போனவங்களாம் திருப்பி திருப்பி நம்மளை பார்க்க போகிறோம் அன்னலட்சுமி தான் வராங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அதனால தான் இந்த நாளை வந்து நல்வரவுன்னு போட்டிருக்கேன் அத்தை வரப்போகிறாங்கய்யா அதெல்லாம் அவனுக்கு புரியுதா இல்லையா நீ ஆசைப்பட்டு இத்தனை நாளாக யாரை பார்க்கணும்னு நினச்சியோ உங்கள் அம்மாவே நம்ம வீடு தேடி வரப்போகிறாங்க அதுக்காக தான் நல்வரவு போட்டேங்கிற மாதிரி மனசில் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல பாட்டியே வரக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா நீ ஏதானத்துக்கு நல்வரவு போட்டேன்னு சொல்லி வந்தது போய் குதிக்கும் போது தாத்தா வந்து பேசுகிறாங்க யதார்த்தத்தை புரிஞ்சிக்கிட்டு தான் அவனும் சித்தார்த்தேன் நீயே இப்படி இருக்க தாத்தா என்னால் எமோஷ்னலில் கண்ட்ரோல் பண்ண முடில சித்தார்த்தை பார்த்தியா உண்மையான குழந்தைன்னு தெரியாதப்பயே இப்படி இருக்கானே இவன் தான் அப்பான்னு தெரிஞ்சால் என்ன ஆகும் நம்மளை உண்டுலன்னு ஆக்கிடுவான் எனக்கு என்னமோ பொம்மி கையால் போகிறத விட சித்தார்த்தை வந்து நம்மளை எல்லோரையும் அமுச்சு வச்சுருவோம் இருக்கு ரகுவரன் சித்தப்பா நீங்கள் மாட்டுறதும் இல்லாமல் என்னையும் சேர்த்து வந்து மாட்டாதீங்க விடாதீங்க அப்படின்னு பல்ல கெடைச்சிட்டு நம்ம தமனா வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அண்ணலட்சுமி அம்மா வந்து வர்றாங்க கதவை வந்து துறக்குறாங்க ஸ்லோ மோஷனில் இறங்கணுனே எல்லாருக்கும் ஒவ்வொரு க்ளோஸும் வீட்டில் இருக்கிற எல்லாேருக்கும் காட்டுறாங்க பார்த்தா அன்னலட்சுமி அம்மாவை வந்து பார்த்துட்டாங்க அந்த இடத்துல வீட்டில் இருக்கிற எல்லாரும் யாராலையும் நம்பவே முடியாமல் அளவுக்கு ரொம்ப ஷாக்காக இருக்காங்க அதாவது பொம்மியோட உருவம் சின்ன வயசில் எப்படி இருந்தாங்களோ அந்த குழந்தை தான் சித்திராங்கிற மாதிரி உருவம் காட்டும்போதே பயந்தாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் கிருஷ்ணவேணி அம்மாவை ஃபோட்டோ காட்டும்போது இப்போ குழந்தையோட பாட்டி யாருன்னு பார்த்தா நம்ம கிருஷ்ணவேணி அம்மாவோட ஃப்ரெண்டு அண்ணா லட்சுமின்னு தெரிஞ்சோன்னா இன்னும் வந்து ரொம்ப பாட்டத்தின் உச்சத்தில் ஆகிட்டாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்